ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இந்த பென் டேப்லெட் பற்றி இன்னும் சில டீட்டெயில்ஸும் இதை எப்படி யூஸ் பண்ணுறான்றதும் பார்க்கலாம். ஸோ இந்த பென் டேப்லெட்டோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பென் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் பென்னையும் டேப்லெட்டையும் எப்போவுமே ஒன்றாவே கேரி பண்ணிக்கலாம். அதேமாரி இந்த ப்ராடக்டோட ரேஞ்சிலே இது தான் இருக்கிறதுலே சின்ன சைஸ். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வைட் வரும். இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பென் டேப்லெட் கூட கொடுத்த யூஎஸ்பி டேட்டா கேபிளில் வச்சு இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேப்லெட்டோடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட போர்ட் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இந்த டேட்டா கேபிளை கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டேப்லெட்டில் ஒயிட் எல்இடி பிளிங்க் ஆகுது. ஸோ ஒரு கண்டினியூஸ் பிளிங்க்னாலே வந்து இந்த டேப்லெட் ப்ராப்பராக கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ரேரான கேஸில் மட்டும்தான் இந்த எல்இடி வந்து விட்டு விட்டு எரியும். ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பரான டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுவுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டேப்லெட் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி இந்த பென் டேப்லெட்டை யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த டேப்லெட்டோடைய பென் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பென் மாதிரியே இருக்குது. உங்கள் கையில் நீங்கள் ஈஸியாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். இந்த பென்னோட ஸ்ட்ரக்சர் ஒரு நிமிஷம் பார்ப்போம். ஸோ ப்ராப்பராக சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது. இந்த பென்னில் பார்த்தீங்கன்னா 2 பட்டன் இருக்குது. ஒன்று வந்து யூஷுவல் லெஃப்ட் கிளிக் அண்ட் ரைட் கிளிக்காக. ஸோ நார்மலாக நம்ம இந்த டேப்லெட் மேலே பென் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ண வேண்டியதான். இந்த பென்னோட மூமெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நான் அந்த நிப்பை வந்து டச் பண்ணாமலே மூவ் பண்ணுறேன், டச் பண்ணியே மூவ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நிப்பை டச் பண்ணி மூவ் பண்ணுற மட்டும் தான் அந்த கிளிக் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ நார்மலாக நீங்கள் எப்படி உங்கள் மவுஸ் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணுறீங்களோ அதேமாதிரி தான் இந்த பென்னை யூஸ் பண்ணுறதும். ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் செலக்ட் பண்ணுறது எப்படியோ அதேமாதிரி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுவோம், அதேமாரி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுவோம். ஸோ லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக் சேம் ஆஸ் நீங்கள் மவுஸில் எப்படி லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக் பர்ஃபார்ம் பண்ணுவீங்களோ அதேமாரி தான் பர்ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிரைவர் எப்படி நம்ம சிஸ்டமுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த பென் டேப்லெட்டுக்கு டிரைவர்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கில் கிடைக்கும். ஸோ இருக்கிற லேட்டஸ்ட் மாடல் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இந்த டேப்லெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, நீங்கள் விண்டோஸில் போய்ட்டு வேக்காம் டேப்லெட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சர்ச் பண்ணாலே அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 டேப் இருக்குது, பென் அண்ட் மேப்பிங். ஸோ நம்ம 2 டேப்பில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெஷர் செட்டிங்ஸ். இது கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ரெஷர் காட்டும் உங்களுக்கு. ஸோ ஃபாஸ்ட்னஸ் ஸ்லோனஸ் எல்லாமே இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் டெமோ காட்டியிருக்கிற மாதிரியும் இந்த 2 பட்டன் என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ரைட் கிளிக் அண்டு பேன். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும், அதை நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம மேப்பிங்கில் 2 மோட் இருக்குது, பென் மோட் அண்ட் மவுஸ் மோட். ஸோ இதில் நம்மளுக்கு இந்த டேப்லெட்டுக்கு யூஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா பென் மோட் மட்டும்தான். மவுஸ் மோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பென் வந்து மவுஸாக ஆக்ட் பண்ணும், அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த பென் டேப்லெட் யூஸ் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜ் எதுவும் இருக்காது. ஸோ இதில் வந்து மானிட்டர் மேப்பிங் வந்து ஃபுல் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நீங்கள் பென் டேப்லெட் புதுசாக கனெக்ட் பண்ணப்போ விண்டோஸ் யூஸராக இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து உங்களோட விண்டோவோட லெஃப்ட் சைடில் ரைட் சைட்லேயே வந்து பர்மனெண்ட்டாக இந்தமாரி ஓட்டிகிட்டு இருக்கும். ஸோ கிளிக் பண்ணோடனே வெளியில் வரும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பென்னில் ஸ்கிரிபிள் பண்ணுற லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணி அதை டெக்ஸ்ட்டாக மாத்திர ஒரு விண்டோஸ் பேஸ்டு ஒரு அப்ளிகேஷன். ஸோ நம்மளுக்கு இது யூஸ்வலாக யூஸ் ஆகாது. ஸோ இதை வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா ஓப்பனிங்கில் ஸோ இந்த 2 கிளிக்கையும் எடுத்து விட்டு சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த விண்டோ வந்து பர்மனெண்ட்டாக போயிடும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் சின்னதாக ஒரு பென் டூல் ஆக்ஷன் செஞ்சு பார்ப்போம். வாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தது ஃபோட்டோஷாப்பில் ரொம்ப சிம்பிளான ஒரு பென் டூல் ட்ராயிங் தான். ஸோ நம்ம ஃபைனலாக இதோட கன்க்ளூஷன் பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேப்லெட் பென் டேப்லெட் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ப்ரொஃபஷனல் யூஸராக இருந்தாலும் சரி, இந்த டேப்லெட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனராகவோ, இல்லை இல்லஸ்ட்ரேட்டரில் ஸ்கெச்சிங் பண்ணுற ஆர்டிஸ்டாவோ, இல்லை ட்ராயிங்ஸ் பண்ணுறவங்களாவோ, இல்லை நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ரீடச்சிங் பண்ணுறவங்களாவோ இருக்கலாம், இந்த டேப்லெட் உங்களுக்கு உண்மையாலுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிகினிங்கில் நீங்கள் ஒரு நார்மல் மவுஸ் யூசர்லேருந்து பென் டேப்லெட் யூஸராக மாறுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த டேப்லெட்டை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ரிவ்யூ அப்போ நான் இந்த ப்ராடக்டை ரெண்டு தாட்டி கீழே போட்டுட்டேன். ஸோ அப்போ கூட இந்த பென்னுக்கும் ஒன்றும் ஆகலை, டேப்லெட்க்கும் ஒன்றும் ஆகலை, ரெண்டுமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த டேப்லெட்டோட பில்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்டை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் இதோட எஃபிஷியன்சி உங்களுக்கு புரியும். இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேப்லெட் சம்மந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவளுக்கு நான் சால்வ் பண்ண பார்க்குறேன். இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.